ஸ்ட்ரென்த் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த சயின்டிஸ்ட் இதனால அவனை போயிடுச்சு. ரெண்டு அடியில் வந்து சித்தரா. ஸோ ஸ்ட்ரென்த்து வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபால் டேமேஜ் கேஸ். இதுவுமே
என்ன கொடுத்துருந்தாங்க, சரி ஃபால் டேமேஜ்னா ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம்னா குடுக்குன்னு ஒரு பேர் ஒரு பழத்தாக ஊதலாம்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு பள்ளம் இருந்துச்சு, அப்படி குடு போயிட்டு நான் குதிச்சேன் குதிச்சோன்னா தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் வந்தோம்னால எதுவுமே ஆயிருக்காது அப்படின்னு வச்சிங்கன்னா தண்ணியில் ஒரு நாள் எதுவுமே இருக்காது, பக்கத்தில் வந்து லாவா இருந்துச்சு. லாவில் போகிறப்ப தான் கண்டுபிடிச்சா இது என்ன பவர்ன்றது, இது நான் ஒர்க் பண்ணுறதுக்குள்ளே வந்து ஒரு வழி ஆகிட்டேங்க. இது ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்தா இந்த இது மாதிரி இருக்கு, ஒரு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமண்ட் பிளாக்ல வந்து பார்த்தா டைமண்ட் ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, அதுலேயே வந்து பாக்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் தெரியாமல் ரொம்ப நேரம் முடிச்சுட்டுனா அதுக்கப்புறமேட்டு தான் கண்டுபிடிச்சா இது என்னன்றது. என்ன பார்த்தீங்கன்னா பவரை வந்து பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணிது கேஸ். இப்போ நான் லாவால போயிட்டு அடி வாங்குற அப்படின்னா லாவால் வந்து பார்த்தீங்கன்னா அடி வாங்குறது அப்படியே அப்சர்வ் பண்ணி ஒரு இதுவாக வச்சு அதுக்கப்புறமே அது யூஸ் ஆகுது. இப்போ நான் அதை அடிக்கிறப்ப அப்படி யூஸ் ஆகுதா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம யார் அடிக்கிறாங்களோ சரி, இப்போ என்ன எவன் அடிச்சாலும் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை அப்சர்வ் பண்ணி அந்த இடத்துல வந்து பவரை வந்து வெளிவிடுது. இது ரொம்ப அந்த அளவுக்கு பெரிய பவராக இருக்கா அப்படின்னு கேட்டால் அந்த அளவுக்குலாம் பெரிய பவர்ல, ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் போய் இந்த லாவால் அடி வாங்குற பவர் எடுத்துகிட்டு மேலே போயிட்டு இவன் கிட்ட அயன்குளம் கிட்ட போய் யூஸ் பண்ணுறேன். அவன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது, அவன் ஒரு ரியாக்ஷனே இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அசையாமல் நின்றுருந்தான். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது அந்த அளவுக்கு பெரிய பவர்லாம் எதுவுமே இல்லை. அப்புறமேட்டு சாம்பியெல்லாம் என்னை கும்ப வந்தனா கும்ப சேர்ந்தோம்னா என்னை போட்டு கும்பு கும்புன்னு கும்பினாங்க, அதுக்கப்புறமேட்டு அவனுக்கு மேலே யூஸ் பண்ணலாம் லைட்டாக தள்ளி போடலாம் தவிர அவனு வந்தோம்னா சாவல. ஸோ வாங்க நம்ம நெக்ஸ்ட் போயிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தோரோட கஸ்டம் இருந்துச்சு சரி எடுத்து போடலான்னு சொல்லிட்டு வந்துனா பார்த்துட்டு இருந்தா எங்கடா மண்டன்ற மாரி வந்துன்னா மண்டே காணும், மண்டை இருந்தால் தான் வந்து ஒர்க் ஆகும். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒன்று கொடுத்துருப்பாங்க, இதில் வந்து செஸ்ட் பிளட்டில் கொடுக்கலாம் எதனா சொல்லி கொடுப்பாங்க இந்த பவரை. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மண்டே இல்லை அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கே ஆகல. அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது இருக்கும் பதில் ஸ்டோன் பிரேக்கர் அதை மட்டும் வந்து கிடச்சிது, அதில் வந்து ரெண்டு விதமாக இருந்துச்சு, அது ரெண்டுத்தையும் மட்டும் வந்து எடுத்து யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டுனா அது ரெண்டுத்தையும் மட்டும் எடுத்து எடுத்து வந்து அடிச்சிட்டு இருந்தேன் இந்த பக்கம் அந்த பக்கம்ட்டு. ஏன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காஸ்ட்யூம் இல்லையா அந்த சூட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பவரும் நம்மளால கண்டுபிடிக்க முடியல கேசியாக அப்படி பார்த்தீங்கன்னா மண்டே மட்டும் காணும். இவ்வளோ வேலை செஞ்சீங்களா அதை மண்டே கொடுத்துருக்காங்க அப்படின்ற பேர் தான் மண்டே கொடுத்துருந்தாங்க தான் வந்து அந்த பவரே ஒன்று ஒர்க் ஆகும். அந்த சூட்டுக்கான பவர் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டோம் பிரேக்கர் வந்து இது மட்டும் எடுத்துன்னா சரசரம் விட்டு வந்து விளாட்டு இருந்தோம் அவ்வளோதான். நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் மார்வல் வந்து நான் மாற போகிறேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் மார்வல் காஸ்ட்யூம் எடுத்து நம்ம போட்டோம். போட்டோன்னே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பவர் இருந்துச்சு கேஸ் இந்த எக்ஸ்ட்ரா பவர் கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா டக்குனு மண்டை போச்சு. என்னடா இது மண்டை காணாமல் போகுது அப்படின்ற பேர் மண்டை மறையுது மண்டை போகுது. இவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா நடந்தது தவிர வேற எவ்வளோ பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும்னு நினச்சேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு எதுவுமே கொடுக்கல. ரெண்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தோம் இல்லையா தொடர்ந்து அது ரெண்டுத்துக்குமே வந்து கொடுக்கல. நான் எதிர்பார்க்கறதுக்கு கிடைக்கல கேஸ். ஆனால் நான் எதிர்பார்க்காததுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கிடச்சிது, அது வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் உண்மையிலேயே. நான் சொன்ன பதிலாக அதான் வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த க்ரீன் நேரோட் இருக்குது பதிலாக. ஸோ இந்த சூட் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த காஸ்ட்யூம் ஃபுல்லாக எடுத்து போட்டேங்க. போட்டோன்னே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குமே வந்து மண்டை மட்டும் தான் மறைஞ்சிது. அப்புறமேட்டு வந்து நான் இதுக்கான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவு ஒன்று கொடுத்துருந்தாங்க. அந்த பவு தான் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. இப்போ வந்து நான் அடிச்சிட்டு இருக்கேன் பரலாம். ஸோ இது அடிச்சிட்டு இருக்கப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நான் ஒன்றுக்கு ஒரு பேர் இருக்கும். இது எடுத்து ஒரு ரொம்ப ஃபஸ்ட்டு இது விட்டுருந்தேங்க. சுட்டுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பிளாக் பிளாக்காக வந்து அந்த இடத்துல ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா எவனாச்சும் தான் சாவு வச்சிடும். பக்கத்தில் வந்து அடி விடுத்து உங்களுக்கு தெரியும் அந்த பக்கத்தில் இருக்க பண்ணிக்குட்டிக்கு இந்த மாதிரி நான் அடி வந்துட்டுருக்கோம். அப்படியே வந்து நான் ஒன்றொன்னா எடுத்து விட்றப்போ வந்து இன்னொன்று வந்து டிஎன்டி மாதிரி இப்போ க்ரீப்பர் அடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒன்றும் வெடிச்சிட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி இன்னும் ஒன்றும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக போயிட்டு இருந்துச்சு. இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று நடந்துச்சு. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் ப்ரோமோவில் கூட வந்து பார்த்துருவீங்க. அவ்வளோ குண்டு கட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சி தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அது உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த இடத்துல நான் ரெண்டு டைப்பாக இருக்குல்ல, இது ரெண்டு டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு பக்கத்தில் போனால் இதில் எதுவுமே நடக்கல. சரி இது பக்கத்தில் போய் பார்க்கலான்னு போனால் இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா அடி உழுது கேஸ். நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா இவன் விதர் அடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நம்மளுக்கு அப்படியே லைஃப் வேணால் போயிட்டே இருக்கு. ஒரு பாய்சன் மாதிரி நம்மளை அட்டாக் பண்ணி இதான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்கலாம் செத்துட்டு இருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே போயிட்டு இருந்தேன். நான் சொன்ன பதிலாக முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்றது இதான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த இதில். அப்புறமேட்டு வந்து நான் அதை எடுத்து விட்டேன். விட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒன்றொன்றுக்கு ஒரு பேர் இருக்குது. அதை விட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா சரணு போயிட்டு அடிச்சு என்னை இழுத்துச்சு. என்ன இது சரணு என்னை இழுக்குதுன்னு சொல்லிட்டு திரும்பி விட்டு போகணும்னு சொல்லிட்டு விட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விட்றோம். விட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கயிறு மாதிரி போயிட்டு நம்மளை பிடிச்சி இழுக்குது கைஸ். அது வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம உடைக்க உடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி போயிட்டே இருக்க தவிர வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அங்கேயும் இங்கேயும் பிடிச்சிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மூலையும் விட்டுட்டு வந்து இங்கே பண்ணி விட்டுருந்துச்சு. அது மேலே விடலான்னு சொல்லிட்டு விட்டா அப்படியே பிடிச்ச அழகாக இங்கே இழுத்துருச்சு. அதுக்கப்புறமேட்டு தான் எனக்கு அந்த ஐடியாவே வந்துச்சு. அது என்ன அடி பார்த்தீங்கன்னா இவ்வளோ பிடிச்சி இழுத்தா வருது. சரி எல்லாரையும் பிடிச்சி வந்து பார்த்தீங்கன்னா குண்டு கட்டாக தூக்கிட்டு வந்து மேலே போயிட்டு வந்தோம்னா ஏதாச்சும் ஒன்று பண்ணி விடுவோம்னு சொல்லிட்டு தான் ஒரு நாளே பிடிச்சி வந்து இழுத்துட்டு இருந்தேன். இழுத்துட்டு இருக்கப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை இப்போ மேலே கூட்டு போக முடியாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே ஆல்ரெடி வந்து நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா விட்டு விட்டு என்ன மாட்டிக்கிட்டோம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணுறது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளாக விட்டு வந்து எல்லாரும் போயிட்டு இருந்தீங்க. அப்படி போயிட்டு இருக்கப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லாரும் கொத்தா மாட்டேன் கேஸ். அப்படியே கொத்தா வந்தோம்னா எல்லாரையும் தூக்கி போயிடலாம்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஆளாக பிடிச்சி வந்து பார்த்தீங்கன்னா இழுத்து எல்லாரையும் குண்டு கட்டாக பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு வந்தால் போடலாம்னு சொல்லிட்டு எல்லாரையும் வந்து அட்டாக் பண்ணி அட்டாக் பண்ணி வேணால் பிடிச்சி இழுத்துட்டு இருந்தேன் கேஸ். அப்படியே ஒரு ஆளாக மாட்டேன்னாங்க. வெந்து தண்ணி இது காடு இன்னைக்கு லாவால தூக்கி போய் போடுன்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து மாட்டேந்தீங்க. ஒருத்த மட்டும் மிஸ் ஆனால் அப்படியே இவனையும் பிடிச்சி வந்து இழுத்துட்டு வந்தோம். அப்படியே வந்து ஒரு கும்பலாக வந்துட்டு இருந்தாங்க. இந்த இடத்துல ஒரு நடந்துச்சு கேஸ். அது என்ன எனக்கு தெரியல. இப்படி போயிட்டு இருக்கப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னடா பண்ணிகளுக்கு பின்னாடி வந்து நான் பண்ணிக்கூட்டி இல்லை. அந்த பண்ணிக்குட்டி பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ புகை மாதிரி கிளம்புற மாதிரி இருந்துச்சு. என்னவா இருக்கும் ஒருவேளை அதுவாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் பண்ணிட்டாங்க பிடிச்சி தூக்கிட்டு போகிறதுனால என்னன்னு தெரியல. அவன் மேலே ஒன்று புகை வந்துச்சு. அவர் தூக்கிட்டு போயிருந்தோம்னா லாவில் போட்டு வரா விட்டா என்னடா இவ்வளோ குடும்பப்படுத்துறாங்க அப்படின்னு நினைக்காது. சும்மா தானே கேஸ் ஜஸ்ட் கேம் தானே அப்படியே வந்து பிடிச்சி இழுத்துட்டு போனோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அயன்குளம் பிடிச்சி இழுத்துட்டு போகலான்னு சொல்லிட்டு அயன்குளமையும் வம்பு கிளிக்கலாம்னு சொல்லிட்டு அயன்குளம் ஃபுல்லாக வர வச்சு அயன்குளம் பிடிச்சி எடுத்துட்டு போயிட்டு லாவில் போட்டு விட்டா லாவில் போட்டு வரணும் டம்மு டம்முன்னு சவுண்டு கொடுத்து வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் கதற ஆரம்பிச்சாங்க.
சரி வெளியே எடுத்துட்டு வந்து போட்டோம்னு சொல்லிட்டு வந்து போட்டா போட்டோன்னே யார் யாரெல்லாம் உயிரோடு இருக்கான்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்து ஆறுலயே செத்து போறாங்க, ஒரு சில பேர் அங்க பாருங்க ஆறுல வந்து கழட்டிட்டு வந்தாங்க ஒருத்தவங்க நல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆறுல வந்து பிச்சின்னு விட்டான், அப்புறமேட்டு வந்து ஒரு சில பேர் ஆறுலயே செத்துட்டாங்க, அப்புறமேட்டு வந்து இவங்க அணைஞ்சிட்டானுங்க. சரி தப்பிச்சிட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். இப்ப நம்ம பண்ண போறது வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு மூவில வந்து வில்லனா வருவானா. சோ அது வந்து ஜெயக்குமார் தான் சொன்னார், அந்த மூவி நான் பாக்கல கைஸ், அது பேர் தெரியல. இது என்ன மூவில வருவா அந்த வில்லன் அப்படின்னு கமலை சொல்லுங்க. சோ அது ரொம்ப பெருசா வருவான் அந்த படத்துல. சோ அப்படி ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு பண்ணிட்டேன் கைஸ், ஓப்பன் பண்ணலாம் சொன்ன அந்த போர்ட்டல் ஓப்பன் சொல்லிட்டு போயிட்டு வந்தா எடுத்து போட்டு வந்து நான் பண்றேன், டக்குனு க்ளோஸ் ஆகி விட்டுருச்சு பிசி. அப்படியே வந்து பண்ணா ரீலாகின் பண்ணி உள்ள வந்தேன். வந்தவொடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு பார்த்தா அந்த இன்ஃபினிட்டி ஜெனரேட்டர்ட்டு அதில் போயிட்டு வந்து அந்த ரோஸ் கலர் ஸ்டோன் சொல்லி மேலே வந்துன்னா ஒரு ஆண்டனா மாதிரி போவாங்க ஸ்ட்ரைட்டாக. அதுக்கப்புறம் அது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்டல் டிவைஸ் இதாக வந்து அந்த போர்ட்டல் ஓப்பன் பண்ணுறது. இதில் போயிட்டு அந்த ப்ளூ கலர் ஸ்டோன் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த செட்னு ஒன்று இருக்கு பார்த்தா அந்த செட்குள்ளே போனே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் போர்ட்டல் ஒன்று இருக்கு. இது கொடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஓப்பன் போர்ட்டல் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி எனபிள் ஆகிடும். அதை கொடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்குது இல்லை, அதை கொடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேலே வந்து போயிட்டு அப்படியே வந்து ஒரு போர்ட்டல் மாதிரி ஓப்பன் ஆகும் உங்களுக்கு காமிப்பாருங்க. ஸோ அந்த போர்ட்டல் ஓப்பன் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வருவாங்க, அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய திமிங்கல மாதிரி நான் சைஸ்ல இருப்பான். ஸோ இதான் வந்து ஒரு மூவியில் வருவானா ரொம்ப பெருசாக இருப்பான். அதில் இதே வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக தான் இருக்கான், இதோட பெருசாகன்ற மாதிரி இருந்துச்சு. இவன் உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா குடி குடி கூட நிறைய பேர் ஓடானுங்க, இப்போ பார்த்துருக்கலாம் இப்படி வந்தால் வந்துச்சு. வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா செதறி செதறி ஒன்றும் ஓட ஆரம்பிச்சானுங்க. இப்போ நான் மட்டும் வந்து நார்மல் மோட்ல இருந்தேன் வச்சுக்கோங்க, சர்வியல் மோட்ல இருந்தா என்னை போச்சு பொழந்து கட்டிருப்பீங்க. ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ்ல இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏதோ பண்ணாம வச்சிருக்காங்க, இல்லைன்னா வந்து காலி பண்ணிருப்பீங்க. அப்படியே மேலே போக போக வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஃப்ளைட்ல இருந்து குதிக்கிற மாதிரி வந்து பல பலன் வந்து அப்படியே கொட்ட ஆரம்பிச்சாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. அப்புறமேட்டு வந்து தேனோட கையில் வேணா இது வச்சு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேனோட கையை அந்த எல்லோ கலர் ஸ்டோன் வச்சு வந்து பார்த்துட்டாங்க. இது பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறப்ப சொங்கின்னு வந்து போனால் போனால் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் அந்த அளவுக்கு எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் இருக்கு இல்லையா, அந்த எல்லோ கலர் விட்டு வந்து ரோஸ் கலர் ஸ்டோன் அப்போ சொல்லணும்னா ரோஸ் கலர் ஸ்டோன் வச்சு அதை வைக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நிறைய ஆப்ஷன் இருந்துச்சு. இதெல்லாம் கொடுத்துவோம்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்தோன்னு டம்மான்னு அடிச்சு செதறினாங்க. அதுக்கப்புறம் என்ன இது போதே அப்படின்னு சொல்லிட்டு மேலே இருந்துச்சு இல்லையா, அந்த மேலே ஒன்று வந்து போயிட்டு இருந்துச்சு அதுக்கிட்ட கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஷாட்டு தான் விட்டா காணாம போயிட்டான். இவன் செத்து போனா இல்ல ஓரமா போயிட்டான்னு தெரியாம வந்து அங்கேயும் பாத்துட்டு இருந்தா, அவன் செத்தானான்னு தெரியாம வந்து பாத்துட்டு இருக்க போதுனா திடீர்னு வந்துட்டான். என்னடா திடீர்னு வந்திருக்கேன்னு பார்த்தா இவன் ஒரே இடத்துல செத்துறாங்க. திரும்பி விட்டவனே வந்து பார்த்தீங்கன்னா அவன் செத்தது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா அந்த போர்ட்டலே வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அந்த போர்ட்டல் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு நான் விட்டதுனால. நெக்ஸ்ட் பவர் யூஸ் பண்ணலாம் சொல்லிட்டு கொடுத்தோடனே வந்து ஏதோ பிளாக் கலர் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தி போற மாதிரி இருந்துச்சு. என்ன போதும்னு பார்த்தா அது ஏதோ வளைஞ்சு வளைஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வை 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 ஸ்வைன்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வளைஞ்சு வளைஞ்சு போயிட்டு வந்து அட்டாக் பண்ணிடுச்சு. இன்னொன்று இருந்துச்சு கேஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கை மாதிரி போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது பார்க்கறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருந்துச்சு. ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி, சரி இது எடுத்து போய் பக்கத்தில் எடுத்து பக்கத்தில் எடுத்து கொடுப்போம் பாருனா பண்ணிக்கிட்டு எடுத்து போய் கொடுத்தா கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ரோஸ் கலரில் பபுள் பபுளாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாடுக்கிட்ட எடுத்துட்டு போய் கொடுக்கலாம் கொடுத்தோடனே வெடிச்சு வந்துன்னா செதுட்டான். என்னடா நீ வெடிச்சாடும் இவ்வளோ பெருசாக இதோ அப்படின்னு சொல்லிட்டு சரி இன்னொரு மாடுக்கிட்ட போய் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா வெடிச்சு செதுட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல் இருந்துச்சு. அவன் வெடிச்சு வந்து அவ்வளோ பெருசாக இதுவாச்சு. திரும்பி வந்து அந்த போட்டில் மண்டிச்சுன்னா திரும்பி ஒன்று வர வச்சேன். வர வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்னொரு பவர் இருந்துச்சு இல்லையா. ஸோ அந்த பவர் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் திரும்பி எடுத்து வந்தால் விட்டேன். விட்டோடனே வந்து பார்த்தீங்கன்னா இவன் டம்மி தான் போடலன்ற மாதிரி ஒரே அடி தான் கைஸ், ஒரு அடியிலே வந்து பார்த்தீங்கன்னா செத்தியாக போயிடறான். அப்போ நெக்ஸ்ட் ஒன்று ரெட் ஸ்டோன் எடுத்து ரெட் ஸ்டோன் எடுத்து வச்சோடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெட் ஸ்டோனில் என்ன நடந்துச்சு அப்படி பார்த்தீங்கன்னா ரெட் ஸ்டோன் எடுத்து வந்து ஒன் 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 கொடுத்தேன். ஸோ சும்மா வேணா கொடுத்தேன் கைஸ், எத்தனை வேணா ஒன் ஒன் கொடுத்து பார்த்தேன். ஏன்னா வந்து நார்மலாக கொடுக்குறப்ப ஓப்பன் ஆகல, அப்புறம் ஒன் ஒன் கொடுத்த உடனே ஓப்பன் ஆச்சு கைஸ். இதெல்லாம் நான் போர்ட்டல் அப்படி பார்க்கலாம், இதுல இருந்து எவ்வளோ வரும்னு பார்த்துட்டு எவ்வளோ வர மாதிரி இல்லை, நம்ம தான் உள்ள போகணும் சொல்லிட்டு உள்ள போனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். எங்கே அப்படி பார்த்தீங்கன்னா இன்டர் டிராகன் கிட்ட தான் வந்திருக்கும். இன்டர் டிராகன் கிட்ட வந்துட்டுமே சார் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு என்ன ஒரு வேலையை செஞ்சு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து என்ன பண்ண அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே போனோம் பார்த்தீங்களா, அதே இங்கே பண்ணிவிடுன்னு சொல்லிட்டு திரும்பி அந்த மிஷின்லாம் வச்சு திரும்பி அந்த போர்ட்டல் ஓப்பன் பண்ணி சொல்லிட்டு திரும்பி அந்த போர்ட்டல் ஒன்று ஓப்பன் பண்ணி பார்த்தேன். என்ன இது ஓப்பன் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எடுத்தா இவ்வளோ வேலை செஞ்சுட்டு அந்த ஒரு விஷயத்தை மறந்துட்டேன் கைஸ். அது என்ன அப்படி பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது இருக்கும் பார்த்தீங்க அந்த இன்ஃபினிட்டி ஜென்ரேட்டர் சம்திங் ஏதோ ஒன்று இருக்கும், அதை வைக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒர்க் ஆகலை ஒர்க் ஆகலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். என்ற மேலே சுற்றி என்ன சுற்றி பார்க்குறாங்களா இல்லை எவனை பார்க்க நிற்கிறானே தெரியல. அப்புறமே நான் திரும்பி வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி ஜென்ரேட்டர் தான். ஸோ கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். அதை வச்சதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணால் ஓப்பன் ஆச்சு கேஸ். இந்த இடத்துல நான் என்ன நினச்சேன் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வரான் பார்த்தீங்களா இவனும் வந்து பார்த்தீங்கன்னா எண்டு டிராகன் அடிச்சுப்பாங்க இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இவனும் எண்டு மேனை அடிச்சுப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இவனும் எண்டு டிராகன் அடிச்சுக்கிட்டாங்க. ஒரே அடி தான் அடிச்சா பரவாயில்ல, வந்தால் ஒரு அடி அடிச்சான் அவ்வளோதானே தவிர வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அடிச்சு கேஸ். நான் எதிர்பார்த்தது வேற, அது நடந்து தான் இன்னும் வேற லெவல் இருக்கும். இதில் இன்னும் எக்கச்சக்கமான வில்லன்ஸ்லாம் இருக்காங்க கேஸ், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்ட்டில் கண்டிப்பாக போகிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குது, இது வந்து எவ்வளோ பேருக்கு பிடிச்சிருக்கிறத பார்த்துட்டு நெக்ஸ்ட் பார்ட் கண்டிப்பாக வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா சும்மா சாம்பிள் தான் கைஸ், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. வில்லன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே லைனாக வந்து நான் வகை வகையாக வந்து நான் வந்துருந்தேங்க. இந்த மார்ட் ஃபைல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம டிஸ்கார்ட் சர்வர் போய்ட்டு நான் ஜாயின் பண்ணி அங்கே தான் நம்ம மார்ட் ஃபைல் லிங்க் இருக்குது. இதோட பார்ட் 2 போடலாமா வேணாமான்றதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.